ॐ गुरुभ्यो नमः सत्परमगुरुभ्यो नमः आत्मसर्वगुरुभ्यो नमः तिष्ठते लक्ष्मीश्च मध्यौ होरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपं अश्वनुव्याप्तं इष्टं मरिराणां अहं मरिराणा सर्वं मरिराणा श्रीमान् वेङ्कटनाथार्य कविदासीवेदी वेदान्ताचार्यवर्यो मेधनिषद्धांसदारिभिः दोषां प्राज्यभोगानुवन्तां समुदयगुणजातां सम्यगाचारयुक्तां कृतचरति बहुमान्यां शयतीं वेङ्कटाद्रौ श्रियम् उपजित नित्यं श्रीनिवासत्वमेव कण्णन् अलिगणयमकृत्काष्ठं विर्पि कलिविनय इरिविनयं कलियं विर्पि எண்ணுமதி பீடன்னத்திகிடம் வெறுப்பு எழுந்த வெறும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு புண்ணியத்தின் புகழினப் புகழும் வெறுப்பு பொன்னுலகில் போகவதாம் புணக்கும் வெறுப்பு பின்னலகில் மன்னவரும் விழும்பும் வெறுப்பு வேங்கட வெப்பன விளங்கும் வெறுப்பு தயா சதகத்துல சுவாமி தேசியம் தெய்வீடைய பெருமை வெங்கடேசனுடைய பத்னியாக ரூபகம் பண்ணி பேசினவர் 39வது ஸ்லோகத்தின் 49வது ஸ்லோகத்தில் அந்த ஜெயை புரிகின்ற இடம் சீனிவாசன். சீனிவாசன் விஷ்ணுவுடைய ரட்சாவதாரம். விஷ்ணுவுடைய அவதாரம் பத்தி அதை விட்டுட்டு வேற எங்கேயா போறது என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. 18 புராணங்கள்ல சாத்திக புராணங்கள், காகத புராணங்கள், தாமச புராணங்கள்னு 3, 6, 18 அது பிரம்மா சாத்திகமான கல்பங்கள்ல பிரமாத வேளவர்கள் அப்ப எழுதினா சாத்தியமான வாஸ்தவமான தத்துவத்தை எழுதியிருப்பார். கொஞ்சம் சிருஷ்டி பண்ண போது காரியங்கள் எழுதும்போது ராஜசம் அப்ப சில 6 புராணங்கள் அப்புறம் தூங்கி நிற்கும் போது தாமத புராணங்கள் சிவம்பராக தூங்கிச்சு அந்த மாசம் எழுதி தோணுந்தோ அக்னினா வசத்தி சிவன்னா வசத்தி சில புராணங்கள் லிங்கன்னா வசதி ஆனா சாத்திய புராணத்தை தான் நம்ம எடுத்துக்கணும்னு சாத்திரியேட்டது கல்பேஷு மகாத்தம் அதிகம் கரையே சாத்தியமான கிரமங்கள புராணம் போது ஹரியுடைய மகாத்மத்தை எழுதியிருப்பார். அதனால தேஷ்வேவ யோக சந்தி தோஹா விமிஷந்தி வராங்கதி அந்த புராணங்களை மட்டும் தெரிஞ்ச தத்துவத்தை தெரிஞ்சு பகவதால் பக்தர்லாம் மோட்சம் போறா விளம்பமே இல்லாத மோட்சம் போறார். பகவான் லீலை நிறைய வச்சிருக்கிறவான் எல்லாரையும் போட்டு கர்ம வேலையினால கட்டுறதுக்கு மூலியம் அது சேர்ந்து பலம்லாம் தருவான் பகவானுக்கு. நம்ம பண்ற பாவம் எனக்கு தெரியுது தண்டனை கொடுக்கலாமான்னு வரும். அதுதான் பிராட்டிகள்லாம் இருக்காங்க. ஸ்ரீதேவின்னு பெரிய பிராட்டி, பூமி தேவி, நீலாதேவி இவெல்லாம் சிபாசி பண்ணும்போது கொஞ்சம் இறங்கி வராங்க. அதெல்லாம் முடியாதுன்னு கோபம் தருகிறவங்க தயாதேவி இருந்தாள். தயாதேவி இன்னும் சிபாசி பண்றா அதெல்லாம் முக்கியமானது எல்லாருக்காட்டிலும். அதனால நம்ம எப்படி கருமாக்கள் நம்ம ஜீவன்லாம் கட்டி போட்டுருக்கோம் அதுவும் லீலை அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு திருத்தி ஸ்ரீ சமாதங்கள்லாம் பண்றான். பசவ போஷிதா பூர்வம் பரமேண ஒலி இலையா எல்லாரையும் கட்டு போட்டுருது. அந்த கர்மாக்கள்லாம் அவன் என்ன பண்ணுவான் கர்மாக்களால் ஜீவன்கள்லாம் கட்டு போட்டுருது. அது தகுந்த திருஷ்டி ஸ்திரிகள் தேரைவ மோதினியாசை அந்த கட்டு அவுக்கணும்னா பகவான் இருக்காது அவுக்க முடியும். அதனால வேற யாரும் அமைக்க முடியாது. எந்த தேவனையும் கிட்ட வர முடியும். ஏன்னா ஸ்ரீனிவாச பத்தி தேவதேவனுக்கு பத்தி நீங்கள் கொண்டாடணும். தேவதேவன் அவன் தேவதைகள்லாம் தேவதா சார்வபௌமன் தேவதேவஸ்தே பை துவதிஹீனா ஸ்ரீனிவாசனான கிரமத்தை சொல்லி யுவத சிந்தௌ அந்த தேவதேவனுக்கான தயாதேவனுடைய அன்புக்கு பிரித்து கட்டுப்பட்டவன். தேவதேவன் யார்? தேவராயனிற்கும் தேவரில் தேவராய் எல்லா தேவதேவர்கள் வந்து நான் தான் தேவதேவன் தான். 39 தேவதைகள், 39 ரமகர்கள் அதுல வசத்தியா இருக்க பிரம்ம விஷ்ணு பகவான் மோனா பிரிச்சார். பிரம்மாவை சிருஷ்டிச்சு அது உள்ள அவர் உள்ள புகுந்து அவர் காரியத்தை தான் செய்யறார். பிரம்மாவுக்கு அந்தரியாமியாக மூர்த்தியில
அப்புறம் பழைய காலத்து சம்ஹாரமான மூல்யம் ருத்ரன் உள் புகுந்து ருத்ரன் தெரியாம வேலை செய்யறார். மற்றபோது காப்பாற்றுறதுதான் விஷ்ணு, விஷ்ணு அந்தரியாமன் அவரே தான், அவருக்கு அந்தரியாமன் சொல்லக்கூடாது. அதாவது மூவராய் நிற்கும் முதுகுணர்ப்பு தேவதையுள்ள வசத்தே பிரம்ம விஷ்ணுகள். அந்த யாவராய் நிற்கின்றதெல்லாம் அஜே பிரம்மா தேவதை ருத்ரன் தேவதைன்னு எல்லாம் பெருமாள் தான். ஊர்துகதிக்கு அனுப்பது பெருமாள், அவாளே ஒரு காலத்தில் ஊர்துகதிக்கு கொண்டு செல்வார். யாவராய் நிற்கின்றதெல்லாம் எல்லாம் நிற்கிறது சத்து வருது, ஆனால் பெருமாள் தான், அவன் தான் தேவதேவன், அவன் நெடுமான்னு பேர். அதனால ஊர்த்த போன்ற இடம் அதை காமிக்கிறதுக்காக நிற்கின்ற எல்லாமே பயிர் ஊர்த்துவா வளர்க்கறது தான் பெருமாளை பார்க்கணும். நெருகின்ற நெடுமான என்றதோடு கற்கின்றதெல்லாம் அவர் தேவதேவன், அவளை பாத்திரிச்சு போதுமானவர்கள் தேவாதேவி. அப்படி பெருமாள் இருந்தா அந்தரியாக இருந்தா கூட பகவானுடைய சக்தி இல்லைன்னு யாரும் வேலை செய்ய முடியாது. கீதையில் ஒவ்வொருத்தராக சொல்றேன், ஒவ்வொரு சக்தியில பகவான் உள்ள போடுறான். ராமஹா சஸ்தபுதாமகம் வேதானாம் காம வேதோஸ்மி எங்கெங்கு வசந்து தேஜஸ் இருந்தோ பகவானுடைய தேஜஸ் அதிகம் போகிறது. அவதாரங்களுக்குள்ள வில்லேந்து அவர் அவதாரம் பண்ணாவா எந்த அவதாரம் கிடையாது, யாருக்காவது ஒரு ஆவேசம் இருக்கும். பரசுராமருக்கு ஒரு வில்லு, அவருக்கு ஒரு வில்லு கோடாலி, ராமனுக்கு வில்லே இருக்கு, சாரங்கவண்ணம் வில்லாண்டாவன், இப்படி கலப்பை பலராமனுக்கு ஒவ்வொரு ராயம் உள்ளது. அப்போ ஆயுதம் தான் இவர்களுக்குள்ள எல்லாருக்கும் ஆயுதம் இருக்கு. வசதி யாருமா கீதையில ராமஹா சஸ்திரபுதாவகம், ராமன் தான் வில்லாளி, ஆயுதம் இல்லை உயர்ந்த ஆயுத தேஜத்தை அதிகமாக படைத்தவன், அப்ப வில்லாளி ராமன் சொல்லி. அது மாதிரி அச்சையில சீனிவாசம் உயர்ந்தவன், அவன் எடையாவது எங்க போறாங்க நீங்க கதவத் பாசிலா போன்னு சொல்லி வேறையாவது அந்த பாசத்தை அழுத்த விட முடியாது. அவன் அவனுக்கு தெரிஞ்சால் யாருக்கு போக முடியும், போக முடியாது. பாக்கியம் இல்லாதவன் தேவதாமத்தில் போவான். இத்தனை தேவதையை சேர்க்கிறான்னா அவன் பாக்கியம் இல்லாத வாழ்வு, எத்தியந்திரம் இல்லாத போது பெருமாளை தவிர வேற எங்கேயும் போகக்கூடாது. எப்படி போறேன்னு கங்காத்துக்கிட்டே இருக்கிறவன் எங்கே பக்கத்துலேயே ஓடுறது, ஜாகத்தார கூட தீர்த்தமான களைப்பை போகும் புண்ணியத்தை தரும். கங்கை கங்கைன்னு யோக புரியாது, வாயால் எங்கே தூரம் இருந்தாலும் கங்கைன்னு சொன்னாலே போதுமேன். அப்படி என்ன பண்ணுறான், அவன் நல்ல வெயில் காரம் தூரம் காணல் நீர் பார்த்துக்கோ, நீங்கள் வெயில் நாளில் பார்த்தா தெரியும், ரோட்டில் தூரத்தில் பார்த்தா ஜலம் ஓடுற மாதிரி இருக்கும். காரல் நீர் தெரியும் கங்கைக்கு பக்கத்தில் விட்டுட்டு என்ன பண்ணா காரல் நீர் தேடி ஓடுறான், நல்ல ஜலம் இருக்கா பார்த்து போயிட்டு இருக்கா காரல் நீர் தேடி. அதே மாதிரி இதர தேவதைகள்லாம் போகிறது கண்டி இருக்கும்போது சர்வ சர்வாந்தரியாமிகள் பெருமாள் விட்டுறான். சர்வ பாபகாரம் கண்டிக்கு எவ்வளோ பண்ணி கொண்டு விடியும், தாபத்தை போக்கும் தீர்த்தமானா செல்லுன்னு பாபத்தெல்லாம் போக்கும். அந்த தீர்த்தத்துக்கு இனிமை உண்டு மாதுரியம், சில்லு இருக்கக்கூடிய சீத்தலம் உண்டு சைத்தியம், சுத்தமாக இதெல்லாம் உண்டு. அப்படி பாவனத்தும் புண்ணியம் பார்த்தாலே காம்பீரியம், அப்படி கங்கைக்கு பார்த்தா கம்பீரமாக இருக்கு. இப்படிப்பட்ட விட்டுட்டு காலம் இருந்த போகிற கங்கை பக்கத்தை விட்டான். அது நகத்தீரம் தெரியுது, வெயில் நாளில் பார்த்தா நேரம் காண நீர் ரோட்டை தெரியும் ஓடி போகிறோம். இங்கே அதே மாதிரி தான் பகவான் விஷ்ணு விட்டுட்டு சீனிவாசன் விட்டு வெளியில் போனால் அதே மாதிரி தான். சோதா வேகாம் பத்தினி காமஜா அஜீவ ஜாதா சகே சகே பிரணயவானின் நிர்திஷ்டிகாய சாப்பிட நாளைக்கு சொல்கிறான். சகுந்தரையோட பிரேமமாக இருந்தான் அது விட்டுறான். அப்புறம் போய் கடமைக்கு போய் காலையே காலையே அவளையே ஞாபகமாக இருக்கானே, அவள் மாதிரி படம் எழுதுறான், செவந்தர் மாதிரி படம் எழுத அனுப்பிக்கிட்டான். நேரம் இருக்கும்போது விட்டுட்டான். சோதாவேகம் பற்றி எப்படி இருக்குன்னா அவனே சொல்கிறான். அதே மாதிரி இந்த சோகத்தை வர மாதிரியே இந்த சித்தத்தை வச்சு நான் ஆனந்தப்படுறேன், செவந்தர் நேரம் இல்லையே, எப்படி காண நீரை பார்த்து அப்புறம் ஜலந்து போவானோ அவன் நேரக்கு செவந்தரை விட்டு காண நீரை அந்த படத்தை வச்சு துக்கப்படுறேனே பிரிவிய பிரிவை வருத்தப்படுறேன் சொல்கிறேன். அதே மாதிரி தேசிய சொல்கிறேன், தயாநாதனுடைய சீனிவாசம் விட்டுட்டு வேறு தேவதைக்கு போனாங்க. ஜெகதி கதி மிகான் ஞான் தேவி தேவனுடைய பத்னி தேவி அவன், இந்த ஜெகத்தில் இது பெருமாளுடைய தயாநாதனை விட்டுட்டு பகுபதி ஹீ ஆஹா பாக்கியம் இல்லாதவர் தான் வேறு தேவதைக்கு போவான்.
எப்படி இருக்குன்னா விபுதசென்ற விபுதசென்ற கங்கை கங்கை பக்கத்துல இருந்து அதை விட்டான். சமயத்து மிருகதிஷ்டா காலங்கிறது ஓடுறானே ஜாகத்தை அறக்கிறான்ட்டு அதே மாதிரிதான் சொல்ல சொல்றாரு. எஸ்யப்பதாவே சததம் பிரதீதையே இமாப்புயா பகவானுடைய ஒரு கடாட்சத்தனை தான் ஜனங்கள்லாம் கடத்தேறான். பராபித்யானாத்து திரோஹிதம் சதாசிய பந்தவிபர் எயவுன்னு ஸ்ரீவாசி பிரம்மசூத்திரம் பெருமானுடைய அவனையே தியானம் பண்ணி பத்யோகம்லாம் பண்ணி உபாசம் பண்ணா அவன் பலங்கள்லாம் தரும். உபாசம் இல்லாத நேரம் வரமாட்டான். திரோஹித சக்தியெல்லாம் மறைச்சுட்டு இருக்கான். அதனால நம்ம பந்தம் கட்டுறது ஏன மரத்தை கட்டுறதுனாலும் மோட்சம் போனாலும் அவனுக்கு கிருபியா போயிடும் சொல்லக்கூடிய மிருகதஷ்டி மாதிரிதான் அப்படின்ற ஸ்லோகத்துல காலம் நீர் உதாரணம் காட்டினார். அதாவது ஜெகதி கதிமிகாமியாம் தேவி சம்மன்ய தேஜா சகல ரூபத சிந்தோ சந்தி கரிசே வகந்தியாம் சமயது மிருகதஷ்டா விதிகா விபாசாம் பெருமாள் தயாதேவி நாசன் விட்டுட்டு போறது கால நீரை விட்டு இதர தேவதி போற மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய 41வது ஸ்லோகம். பாக்கியசாலிகள் தான் அவர் போன மாதிரி பாக்கியசாலிகள் இழந்தவன் சொன்னார் போன ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல பாக்கியசாலியை தான் ஆசைப்பார். பாக்கியம் தான் பெருமாள் தோணும். எத்தனையோ ஜென்மம் சந்திரபக்தனா இருந்து எத்தனையோ ஜென்மம் அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய பக்தனா இருந்து எத்தனையோ ஜென்மங்கள் அப்படி படிப்படியா வந்தா விஷ்ணு பக்தி வரா கிருஷ்ணன் பக்தி வருமா அவ்வளவு சீக்கிரம் வராது. பாக்கியசாலி பத்மகாந்தம் அனன்யசாத்யே சாரா அபிஜ்ஞாஹாரே தயாலயே. பாக்கியசாலிகளுக்காக பெருமாள் சரணமடைவார். பெருமாள் தண்டன் ஒருத்தவரான பயந்தன் முதல்ல திராட்டி சரணமடைகிறார். அதுக்கு பின்னே 100 குராட்டியான தயையே ஒன்னு சதவீதம் பாக்கியசாலிகள். ஆக்யாங்கியாதி எவ்வளோ புண்ணியம் பண்ணுறான். பெரிய ராஜாவாரா சக்கரவர்த்தி ஆறான் தனவானாராம் ஆதிசாஜியம் வந்துடுறது புகழ் வருது. இவன் சொல்றதை எல்லாரும் கேட்கறான். ஆக்யாங்கியாதின் தனம் நல்ல பணக்காரனாதான் எவ்வளோ வேலைக்காரர்கள் ஏவல் தேவை செய்த காத்திருக்கா ஆதிராஜ்யம் கூட வந்துருத்து. அப்படி பிரம்மாவா இருந்தா கூட பெருமாள் கையில ஒண்ணு நிற்காது. பத்மகாந்தம் பழகிதவதி இராட்சியுடைய லட்சுமிநாதனான அவனை விட்டா வேற கெடி கிடையாது. காப்பாத்தணும்னா அவங்ககிட்டலாம் தான் தனவாக ராஜாவாக்கான எத்தனை நிற்கும். ஒரு நாகனாயோட உலகோட ஆண்டவர் அது ஒரு காலத்துல ஏகரக்கிற லோகம் கூட அத்தலோகாதி மறு மாதிரி இருந்தாங்கன்னா பிச்சையில் பாக்கியம் வந்து அவர் திசை வந்தது பிச்சை எதிரிகளாக விரட்டப்பட்டு பிச்சை திசை ஒரு மொழியும் அதெல்லாம் பெருமாளுடைய கிருமை இருந்தால் நிலைக்கும். நகி பாலன சாமர்த்தியம் திசையே சர்வேஸ்வரன் சரின்னு பிரமாணம் கா ரட்சிக்கிறதுன்றது பெருமாள் நினைக்காதான் யாராலே முடியாது. லக்ஷத்துவம் வருது பெருமாளோடு யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா எல்லாம் அவனுடைய லீலைகள் பாஷிகார் ஸ்ரீபாஷன் ஆரம்பிக்கும் போதே மங்கள ஸ்லோகம் அகில புவன ஜென்மஸ்தே பங்கவாதிலே லக சர்வலோகத்தையும் உண்டாக்குறது சிருஷ்டி காப்பாற்றுறது அதே மாதிரி சம்மார காலத்தில் பிரயத்தை உண்டாக்கி எல்லா தேவத்தையும் பிரயத்தை அமுக்கிறதெல்லாம் பெருமாள் லீலைன்றது. அதே சிருஷ்டி காலத்தில் மறுபடியும் ஜீவனை எந்தெந்த கர்மாரங்கள் ஆரம்பம் பண்ணி அது சிருஷ்டி பண்ணுறதுக்கு பிரம்மாவை உண்டாக்கி தன்னுடைய நாபி கமலம் சொற்புள்ளது தாமரை பிரம்மாவை உண்டாக்கினார் வேதத்தை கொடுத்தார் இப்படிதான் சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லி அவங்க உபதேசம் பண்றாரு. அந்தரியா வந்து அவரே பண்றாரு கூட இருந்து ஒத்தாசை பண்ணி நாப்தியாம் உற்பத்தியமாவதியும் ராமாயணத்துல யுத்தகாண்டம் பற்றி சீதை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அந்த சமயத்துல பிரம்மா வந்து எந்த லோகத்துக்கு வர போதே நிலையில ராம அவதாரம் பண்ணிக்கு போச்சு என்னம்மா மகிமை தெரியாது மனுஷ அவதாரம் மாதிரி தெரிஞ்சே போய்க்கே முத முதல்ல நாபியில தாமரையான உண்டாக்கினேரு உண்டாக்கி சிருஷ்டி பண்ண சொன்னதுன்னு ஞாபகப்படுத்துறாரு பிரம்மா. மகாதேவ சர்வமேதே உத்வா ஆத்மானம் தேவதேவ தேவதேவன் ஏற்கனவே சொன்ன பகவான் தேவதேவன் தான் தேவன். மகாதேவன் பட்டம் பெற்றான்
சொந்தன் சர்வஜன் மகாதேவன் இதெல்லாம் பெருமாளுடைய குணங்கள் எல்லாம் போட்டு தம் பிள்ளையான பெருமாளுக்கு பட்டம் கொடுத்தது. ஏற்கனவே இந்த மகாதேவன ருத்ரன் சர்வமேதம்னு ஒரு யாகம் பண்ணான் மகாபாரத வரலாறு. சர்வமேதம்னா ஆகுதி பண்ணும் போது திவ்யங்களை அன்னம் ஆஜ்யம் இப்படி எத்தனை திவ்யங்களால் ஆகுதி பண்றோம், தன்னையே ஆகுதி பண்ணிக்கிது அப்படி பண்ணா ருத்ரன், அது சர்வமேதம். அஸ்வமேதம்னா குதிரை ஆகுதி பண்றது, புருஷமேதம்னா புருஷனை பண்றது. தன் அதே மாதிரி தன்னையே சர்வமேதம்ன்ற ஹோமம் பண்ணி தன்னையே அக்னிக்கு அக்னி மூலமாக பகவானுக்கு அர்ப்பணிச்சதோ இல்லையோ, அதனால என்ன அவன் தேவதேவன்னு பட்டம் பெற்றான். அந்த யாகம் பண்ணத்தாரு பெருமாள் ஆராதனை பண்ணி யஜ்யரூபியான பகவான், யஜ்ஞனாலே பகவான் தான் யஜ்ஞாவே விஷ்ணு. அந்த யஜ்ஞரூபியான பகவானை ஆராதனை பண்ணான் ருத்ரன். சர்வமேதே ஹுத்வா ஆத்மாத்மானம் அப்படி தேவதேவோ பருவ, அதனால இந்திரன் திரோகாதிபதி உத்ராசனம் பண்ண அவனுக்கு மகேந்திரன் பேர். ஏற்கனவே புண்ணியம் பண்ணத்தார இந்திரன் ஆனால் உத்ராசனம் ஹனம் பண்ணத்தார மகேந்திரன் பட்டம் பண்றான். இந்திரம் மகேந்திரம் இப்படி வேதங்கள் அவர் பட்டங்கள் போயிட்டு அதனாலே யாஜ்யா முக்கியாதி நல்ல புகைப்படுத்துறான், நல்ல ராஜ்ய பட்டா அப்படி வருது. வேலைக்காரெல்லாம் இருக்கா, அதுக்கான ஸ்திரீகள் பத்திகள்லாம் இருக்கா, பத்மினி ஜாதிகள் ஸ்திரீகள் 8 பேர் சொல்றது. அதில் பத்மினி ஜாதிக்கும் பத்மினின்னு ஒரு ஜாதி, அந்த லட்சணம் உள்ளவாள் ரொம்ப உயர்ந்தவாள். அப்படிப்பட்ட பத்மினி ஜாதி பல உண்டாக்குறான் என்ன பிரயோஜனம், பகவானுடைய திருப்பதி இருந்தாலும் நிலைக்கிறது தான். பிரம்மாவை எப்போ பிரம்மா வாங்கினார் சிவகோடி சகஸ்ராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூ யுகம், அதனால் கோடி யுகம் ஆயிரம் கோடி யுகம் தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி விஷ்ணு குறித்து பெருமாள் சந்தோஷப்பட்டு இவனுக்கு பிரம்ம பட்டம் தர பவிஷ்ய சதுராயணமாக இப்போ தபஸ் பண்ணுகிற ஹனுமான் அவர் வர வர காலங்கள் அவர் தான் பிரம்மா. அதனால அவன் தான் தேவதேவன், எல்லாரும் தேவன் ஆயிடுவாரா திருமாலியில கொண்டிருக்க சொல்ற பெண்ணுலாம் சதையினானம் தேவனம் உன்னை காண்பான் காண்பதற்காக எண்ணிலா ஓடி ஓடி தவம் செய்தார் வெள்ளியை நிற்ப ஓடி ஓடி கோடி சகஸ்ரான்னு சொல்ல முடியும். எவ்வளோ தபஸ் பண்ணார் பெருமாளை பிரத்யட்சமாக ஆகணும். பெண்ணுலாம் சிலையினாம் சொத்துன்னு எவ்வளோ தபஸ் பண்ணுறான், எவ்வளோ நான் தபஸ் பண்ணுறான் பெருமாளை பிரத்யட்சம் பண்ணுறதுக்கு. வைஷ்ணவான் யதாசம் முகூர்ந்து முடிக்கிறார் நிமனகானாம் யதா பாகவதில்லை ஓர நதிகளுக்குள்ளாம் கங்கை வசத்தி வைஷ்ணவர்களுக்குள்ள பாகவதம் முடிகிறது. ருத்ரன் தான் பிரதம வைஷ்ணவன் அவரோட பக்தன், மற்றவர்கள் அப்புறம் தான். அதனால் பெண்ணுலாம் சிலையினாம் கங்கை தலை தரிச்சிருந்தான், அங்கேயே தள்ளியே விஜயந்தான் அவரும் கங்கையை ஓடுறான். அப்ப அங்கேயே நிக்க உடறதில்ல கங்கை சடையிலேயே சுத்தி சுத்தி வரான். பெண்ணுலாம் சிறையினானும் பிரமனும் உன்னை காண்பான் காண்பதற்காக எவ்வளவு தபஸ் பண்றான். நம்மளாம் எந்த மூலம் யூழி ஓடி மிக ஓடி சகஸ்திரானை பெருமருந்தாக தபஸ் பண்றாரு ஆழ்வார் சொல்றார். எண்ணிலா ஓழி ஓடி தவம் செய்தார் வழியை நிற்ப பெண்ணுரார் செய்தார் பெண்ணுரார் வியப்ப. அப்போ பெருமாள் கண்ணா உன்னை என்றோ கலைகள் கருமாறி கலைகள் பெருமாளே உன்னை தவிர யார் இந்த பாசத்தை நீக்குவார்கள் கேட்க சொன்னார்கள். பகவத்பதம் பிரபந்தனுக்கு அந்த தரையெல்லாம் நீக்கிறாங்க. இதை பார்த்து இவ்வளவு வலிமையா பிரபத்திக்கு ஆச்சரியப்பட யார் இருந்தது மாதிரி எல்லாம் நம்ம எவ்வளவு தவஸ் பண்றோம் பிரபந்தனுக்கு உடனே சரணாய் பண்ண உடனே பகவான் அந்த கடைகளை கர்மாக்களைதான் அந்த அந்த கைதிகளை அறுக்கிறானே பெருதான் சிறையனான்னு சவன் என்ன பிரம்மன் என்ன இவ்வளவுதான் சகஸ்திர கோடி யுகங்கள் தவஸ் பண்றாரு. அவனுக்கு கூட அப்போ கூட மோட்சம் வரல, பட்டங்கள் தான் வருது. இந்த பிரபந்தனுக்கு உடனே போய் மோட்சம் வரல. அவன் பார்த்துருச்சு வெண்ணிகை நிற்பனர் நம்மளாம் என்ன பிரபந்தி பண்ணலையே பகவானை குறித்து சரணாகி பண்ணலையே அப்படின்னு வெக்கப்படுறாளாம் பிரம்மர் வந்து ஆழ்வாரு அனுபவம். விண்ணுலா வியப்ப வந்து அப்படிப்பட்ட கருணையாக வந்தான் பகவான். ஆணைக்கன்று மனுஷன் மிருகன் பார்த்தானா நம்ம நம்ம மிருகத்துக்கு சரணாகி பண்ண உடனே உடனே காப்பாற்ற கஜேந்திர ஆழ்வார்னு ஆணைக்கு அந்த யானைக்கு நீ மோட்சம் கொடுக்குறியே பிரம்மருந்துகள்லாம் மோட்சம் போல பட்சத்துல இருக்காவா பெரிய சிறந்த பட்சத்துல இருக்கா பிரபண்ணம் போயிட்டே இருக்கா மோட்சத்துக்கு. ஆணைக்கன்று அருளையிருந்த கண்ணரா அப்பேற்பட்ட கிருபை உள்ள கண் உள்ளவன்
உன்னையங்கோ கரைகனை கருதுனாரி உன்னதான் சேர்க்கிறோம் அந்த வாழ விட்டுட்டு இதுதான் பாலன சாமர்த்தியம் சொல்றதா சொல்ற பத்மாகாந்தம் பரஹிதவதியும் பாலனையே அனன்யதாத்தியே பிரபத்தியுடைய மகாத்மம் காப்பாற்று ஓடி வரான் அவங்க பெருமாளே அகான விஷ்ணு காப்பாற்றவன் அர்த்தம் ரக்ஷனே அகானாலே பெருமாள் அகானாலே காப்பாற்றவன் அப்ப எல்லாரையும் மோட்சம் போடணும் போகலாமா தந்தை போக மாட்டான் கர்மாக்கிற தேக்கிறவன் கர்மாக்களை நீ தான் தேக்கணும் பாத்திரவன் எவ்வளவு இறங்கி அவங்கள்ட்ட ஏழாய் பண்ணா திருமாவதாலும் ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுக்கு மோஷன் கொடுத்துடும் அப்படிப்பட்டவா இருபது கோடி சகத்தான் எவ்வளோ வியக்கிறான் எல்லாம் மோட்சம் கொடுக்கலையே அது பகவான் எல்லாருக்கும் பொது தானே தேவனா தேவதானம் தெய்வதானம் அசுரனா தானவானான் தேனர் ராட்சச அரசுகளுக்குமே பெருமாள் தான் சரி அவன் தான் தலைவன் அவன் தான் அதிதெய்வதை அப்ப எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க வேண்டாமா கொடுக்க முடியாது அது சொல்லுது பாபத்தை யார் கழியிருது லக்ஷ்மியா தேசிகேஷா தேவியா காருண்ய ரூபயம் ரக்ஷகோ சர்வ சித்தாந்தே வேதாந்தே விஜகீயதே சாஸ்திரம் அது யார் அவன் லக்ஷ்மியோடே இருக்கான் அந்த ரிஷிகேசன் இந்திரியங்களை ரிஷிய கிரகான இந்திரன் அந்த இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களை அடக்கி கொண்டு போகிறவன் பகவான் அந்த ரிஷிக ஈஷஹா ரிஷி ஹ ஹ ஹெச்சு ரிஷிகேசர் ரிஷிகேசா லக்ஷ்மியாசகன் அவன் யாரோட இருக்கான் லக்ஷ்மியோட இருக்கான் லக்ஷ்மியாசக தேவியா லக்ஷ்மியாசக பல பல பிரகாசிக்கக்கூடிய குணங்களாலும் விபரங்களாலும் திருமேனியாலும் திரண்யவர் நாம் ஹரிணியும் பிரகாசிக்கக்கூடியவன் லக்ஷ்மியா தேவியா தேவியோட என்ன மாதிரி தேவி காருண்ய ரூபையா தேவியா லக்ஷ்மியாலும் கருணையே வடிவெடுத்த ரூபமாக இருக்கும் லக்ஷ்மியோட சக அந்த ஹிரிகேசன் தான் பிரகாசிக்கப்படுறான் எப்படி அவன்தான் லக்ஷ்மிநாதன் தான் காப்பாத்திரவன் எல்லா சாஸ்திரங்கள்லையும் வேதங்கள்லையும் வேதாசாஸ்திரம் பரநாஸ்தி நதைவம் கேசவாத்பரம் சொல்லபடி சர்வ சித்தாந்தே எல்லா சாஸ்திரம் அறவே முடியுது பகவான் தான் ரக்ஷகன் சொல்லியாச்சு வேதாந்தே அபி இன்னும் வசந்த வேதத்தை விட அப்புறம் என்ன ஆகணும் அபிசந்தான பிரசித்தம் வேதம் வேதத்துடைய முடிவான உபனிஷத் உபனிஷத் வேதங்கள் யாகம் மூலமா பெருமாள் ஆராதனை பண்றது அதையே சொல்றது உபனிஷத்து என்ன பண்றது உபநிஷத் பக்கத்துல பெருமாள்கிட்டயே உபாசனை பண்ற விஷயத்துல ரக்ஷகா சர்வ சித்தாந்த வேதாந்தே பிச்சம் கீயத்தை வேதங்கள்ல வேதாந்தங்கள்ல ரொம்ப வசத்தியா பாடப்பட்டிருக்கு இப்படிதான் சம்மிதை சொல்லுது ஏகவாயன சம்மிதை லக்ஷ்மி தந்திரங்கள் அப்படின்ற பகவத்சா சொல்றது ஆரணம் ரட்சிக்கிறதவன் தான் கட்சியில அனன்யசாத்திய பாலனை பத்மாகாந்தம் பத்மாகாந்தம் வேற ஒன்றும் முடியாத போது பெருமாள் தான் காப்பாற்றும் நிலவரது இல்லையோ அது உணர்ந்தவன் பிரபன்னன் பெருமாள் உடனே தயை கூட இருக்கார் பிராட்டி பூபராட்டி நீராபராட்டி லட்சுமி பிராட்டிக்கு மேலே தயை இருக்காள் அதனால பெருமாள் காரணமே காட்டாரு தயை அரசாதே அதுதான் தயை இருக்கான் நிர்தேக கேதுக்கு தயா பாலனை சம்பதாம் சமாகாரே விபதாம் வினிவர்த்தினி சமஸ்தோ தஷ்யதே கஷ்யதே தொமினா புருஷோத்தமம் பெருமாளே எல்லாம் உயர்ந்த பதவி வரணுமா நீதான் கதி உனக்கு கிடக்குதான் வரும் விபதாம் வினிவர்த்து ஆபத்துக்கெல்லாம் போகணுமா அது நீதான் வரணும் ஆபத்தை போக்குறது அவன் தான் கதி வேற யாரும் காப்பாற்றுறதுக்கு சாமர்த்தியம் இல்லை மகாதேவன் தேவதேவன் நான் முகன் வேதத்தை எப்ப ஒரு நிபுணம் பெருமையிலாண்டாலும் உத்தரவுமாரி காப்பாற்ற முடியாது சம்பத்தை கொடுக்க முடியாது விபத்தை ஆபத்தை போக்க முடியாது சமர்த்தோ ஈஸ்வரே கைச்சரித்தம் வினா புருஷோத்தமம் நீலா யாரும் காப்பாற்ற முடியாது நகி பார சாமர்த்தியம் ஹிருதய சர்வேஸ்வரம் ஹரிம் அதனால பகவான் தான் காப்பாற்றியாகணும் நிர்கேதமாக ஒன்றா பண்ணுவான் அந்த சோதரத்தை சொல்ல ஆக்யாம் அவனுடைய ஆணையை எல்லாம் கேட்கறா ஒரு நல்ல புண்ணியம் பண்ணிருக்கான் சாதி எதை வருது தனம் வந்திருக்கு வேலைக்காரர்கள் இருக்க ஆதிராத்தியம் சக்கரவர்த்தி பட்டெல்லாம் வருது இதெல்லாம் ஒரு காலத்தை நிலைக்கணும்னா இது அற்பமான இது மோட்சமே ஆகமா இதெல்லாம் போயிடும் சொர்க்கமே போயிடும் பத்மாகாந்தம் பைரவதியும் பத்மாகாந்த பிராட்டுடைய நாதன் தெய்வடி நாதன் அந்த அவனுக்கு அனன்ய சாத்தியனர் அனன்ய சாத்தியன் இந்த பதத்தை போடுற ரகசியத்தில் பரதமுனிய பரதமுனி நாட்டிய சாஸ்திரத்தை உண்டாக்கினவர்
பாவம் ராகம் தாளம் அதனால சேர்த்து மூணு எழுத்து சேர்த்தாலே மூணு முதல் எழுத்து சாஸ்திரத்துக்கு பரதநாட்டியம் பேரு அந்த நாட்டத்துக்கு பரதநாட்டியம் பேரு அதுல 90 லட்சம் சொல்லி கத்துக்கொடுத்தாரு அவர் எட்டு 9 விதமான ரசங்கள் அதெல்லாம் பாவத்தை எப்படி வச்சுக்கணும் அதெல்லாம் கத்துக்கொடுத்தவர் தானே சீர்கிச்சா கோபமா ரசம் வருமா காட்ட முடியாது சிங்காரம் பிரேமை ஹாஸ்யம் குரோகம் கோபம் வீரம் இதெல்லாம் எத்தனை தீபசம் வெறுப்பு சீக்கிரம் இதெல்லாம் காமிக்கணும் பாவத்தில் அந்த பாவத்தை காமிக்கிறது என்ன சொல்ற இதுதான் கிடையாது காது வரும்போது ஒரு பாவத்தை சொல்ற மூஞ்சிய உடம்புலாம் எப்படி வச்சுக்கிறது தெரியுமா தனி சொல்ற அனன்யசாத்தியை சுவாபிஷ்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு பலன் திசை வரணும் அது நீதான் காப்பாத்து பல்ல எரிஞ்சு கெஞ்சின்னு காதை வேணும் அந்த பாவம் வரணும் மோட்சம் சொர்க்காதிகள்லாம் வேண்டாம் பெருமானே எனக்கு வேற கெடி கிடையாது எனக்கு யோகங்க நான் பண்ண தெரியாதுன்னு புரிஞ்சு எழுந்தி எழிஞ்சி கீழே விழுந்து அப்படியே பாவத்தை காமிக்கிறது பாவம் அனன்யதார்த்தியே பக்தி அல்லது பிரபத்தி ரெண்டு தவிர வேற உபாயங்களாலே பகவானை அடைய முடியாது அந்த பாவத்தை காட்டணுமா அனன்யதார்த்தியே சுவாபிஷ்டே மற்ற ஒன்றும் உபாயமாகாது வழி கிடையாது நீதான் கதி உங்ககிட்ட ஆனால் வரணும் வசதியான உங்ககிட்ட வர்றது எப்படி வேறு உபாயம் கிடையாதுன்ற எப்படி வேறான ஒருத்தன் அந்த பாவம் அனன்யதார்த்தியே ஆனால் சாராவிஜா இந்த சரணாகதி சாஸ்திரத்தை தெரிஞ்சவார் முன்னோர்கள் தெரிஞ்சு உபதேசம் பண்ணார் நமக்கும் பகவானுடைய சிவசம்மான் பரித்தஞ்ச மாமேகம் சரணம் பஜ அகம்பா சுரபாபிபியா கசீர் கீதர் உபாசனங்கள்லாம் உபதேசம் பண்ணிட்டு 15 அத்தியாயத்தில் முடிச்சே இந்த உபாயங்கள்லாம் உன்னால் பண்ண முடியாதுன்னு தெரியுது பயப்படுறான் முகத்தை பார்த்தா அர்ஜுன் ஐயோ இதெல்லாம் பண்ணணுமா கவலைப்படாதுன்னு சர்வ தர்மான் பரித்தஞ்ச எத்தனையோ உபாசனம் பண்ணணும் அது பல தர்மங்கள் 38 விதமான முக்கியமான வித்தியோட உபாசத்துல அது அதுக்கு நியமங்களா சொல்றது அதெல்லாம் முடியாது அது ஒரு தர்மத்துக்கு முடியாது அப்படியே மாணவர்கள் அந்த தர்மம் தொடரணும் வேற வழி கிடையாது ஆனா ஆசை மோட்சம் பண்ணணும் அப்புறம் இந்த பக்தி வாகனம் பண்ற போது தப்புகள் நிறைய வரும் அதுக்கு பிராயசத்தம் பண்ணணும் பிராயசத்துக்கு ஒரு பிராயசத்தம் பண்ணணும் இதெல்லாம் முடியாது அதனால பக்தி யோகன்ற நீ உன்னால முடியாது ஞானம் கிடையாது சக்தி கிடையாது குருவி செல்ல பரங்காய வைக்கிற மாதிரி குருவி பரங்காய தாளுமா பக்தி யோகம் பண்ண முடியாது இவனால சிறதம்மான் பரித்தஞ்ச மாம் ஏக்கம் என் மீதி சரணாதி பண்ணு அதான் இங்க சொல்ற சாரா வித்யாக பெரியவார்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ராசவனை உள்ளிட்ட ராமாவது தேசிய வரைக்கும் ஆச்சாரியர்கள் தான் பண்ணான் பக்தி யோகம் பண்ண முடிஞ்சா கூட பாதியை உருந்துருவார் பேர முடியாது ஒன்னாலே பாவம் தான் நேரும் எவ்வளவு பாவத்தை பிராயசம் பண்ண முடியும் பகவான் சுலபமா உபாசனை விட்டுடும் எல்லாத்தையும் விட்டுடுன்னா அனுஷ்டானங்களை விட்டுடும் அர்த்தம் இல்லை வேதத்தை விட்டு அனுஷ்டானங்கள அர்த்தம் கிடையாது வித்தியை வித்தியை அனுஷ்டானம் பண்ண விட்டுடுவார் பல விதமான பாவங்கள் நேரும் பிராயசத்தை பண்ணவே முடியாது ஒன்னாலே பிராயசத்தை பார்த்தா பயங்கரமா இருக்கும் சாந்தாயணம் சப்தம் இப்படியோ பிராஜாபத்தியம் அதெல்லாம் பண்ண முடியாது அதிலும் பண்ண முடியாதுன்னு சொல்லி உபாசனம் பண்ண முடியாது உபாசி அங்கங்கள் பண்ண முடியாது நேர பாவங்களுக்கு பாய்ச்சல் பண்ண முடியாது விட்டு விடுவார் எப்ப கதை தேரப்படும் மாம்யேகம் சரணம் வக என்னையே சரணமாக 10 ஏ பாலனே நான் தான் காப்பாத்துறவன் அனன்யசாதி உன்னால முடியாது வேற உபாயத்தால பண்ணி மீட முடியாது சரணம் வக சரணாகி பண்ணு அதனால ஒன்னால மற்றதெல்லாம் பண்ணி பாவத்தை தீர்க்க முடியாது எந்த தெய்வம் தீர்க்கிறது உனக்கு ஆசை மோட்சம் பகவான் சொல்ற அகந்தா சர்வ பாபேபியா நீ எங்கிட்ட வேணாம் இப்படி சொன்னேன் ருத்ர பிரமாதம் ஒன்றும் பண்ண முடியாது அவெல்லாம் பண்ண முடியாது திருமணம் எழுத்துக்குடியா மருந்தே தெரியாத வர மோட்சம் போட்டு எங்கிட்ட பண்ணியானா நான் தான் பாபம் பண்ணுறேன்னு நான் எல்லா பாபத்தையும் பகவான் ராமன் சொன்ன மாதிரி பண்ண பாவம் பண்ண போற பாவம் சொல்லியே பண்ற பாவம் பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லா பாவம் நான் போக்குறேன் சார் வாக்கு கொடுத்துருக்கேன் டீடைல அகம் பா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மோசதா அதான் தேசியில சொல்ற பாலனே அனன்யதாத்யே அதுதான் பெரியவாரா உபாசனம் பண்ணார் பிரம்மாவுக்கு பக்தியோகம் பண்ண முடியாதா சுரஞ்சா பண்ணார் ஒன்னழுக்கு அவர்ந்து புகுந்து சிவாதி பண்றார் நாலாம் பத்துல சாராவித்யா நாதுமணிகள் அதெல்லாம் யோகத்தை ரொம்ப நிபுணர் சரணாகி பண்ணார் அவலவுந்தா சரணாகி பண்ணார் ராமகதா சரணாகி பண்ணார் சாராவித்யா உயர்ந்த விஷயம் தெரிஞ்சவா பாலனே அனன்யசாத்தியை வேறு வழி கையாயிருந்த போது பிரபத்தி தான் கை கொண்டார்கள் சம்சயம் தே தயேத்வாம் இப்படி முடிக்கிறார்
அது பண்றபோது பெருமாள் பண்றதுக்கு உங்ககிட்ட வரா, ஏன்னா பெருமாள் ஏத்துக்கிறாரு இல்லையோ. அதனாலே பிரவர்த்தி பண்றவாள் ஒன்னு தயை லட்சியம் லட்சுமிக்கிறதுனாக பண்றா, அத அவ அவளே சந்தோஷப்படுற உங்ககிட்ட தயை கேட்டு சரணாகி பண்றா. வசந்தியா சொல்ற அப்படி இந்த சோகத்துல சாராபிஜ்யா விஷயந்திரிய முன்னோர்கள் ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் தயையை முன்னிட்டு சரணாகி பண்றார். அஜ்ஞான் கியாதி தனம் அனுச்சராமி ஆதிராஜ்யாதியம் காலே தத்வா கமலவசத்தே ரபி அகிஞ்சத்கராணி பத்மாகாந்தம் வைரவதே பாலனே அனன்ய சாத்தியே சாரா வித்யாஹ ஜெகதி கிருதினா சம்சயந்தே தயே துவாம் முடிச்ச 41 அது 42 ஸ்லோகம். ராஜாபத்ய பிரவதி விபவம் வீக்ஷ பரியாஜ துக்கம் ஜன்மாகாங்க்ஷம் நிவசீர்வனே ஜக்விதாம் தத்துஷாம் வ ஆசாதானாஹ கதின விபவ கதிஜன விபோ தத்பரிஷ்வங்க தன்யை அங்கீகாரம் க்ஷமவிதயே காந்தசுங்கீரபாங்கை. முதல்ல பகவான்கிட்ட தயார் பண்ணும், பகவானுக்கு தயை உண்டாக்க நீதான். வாத்சல்யம் சௌசல்யம் சௌலபியம் இதெல்லாம் இருந்தா கூட வைகுண்டத்துல மற்ற குணங்கள்லாம் இருக்கட்டும், இந்த சௌசல்யம் சௌலபியம் இதெல்லாம் வைகுண்டத்தை ஒத்தாசி பண்ணாரு. அங்கே எல்லாரும் நல்லவா தான், எல்லாரும் ஞானம் வந்தா பகவான் மாதிரி அவருக்கு அவருக்குமே சௌசல்யம் குணம் ஒத்தாசை பண்ணாரு. அவள் வேண்டியது இல்லை, பெருமாள் கிட்ட கடைச்சி போட்டானே. இந்த லோக பெருமாளுக்கு தான் சௌசல்யம் பெருமாள் கிட்ட அண்டத்தகுந்தவன்ற ஒரு குணம் இருக்கணும். போக முடியுமா? பசுமாடு கோபிகள்லாம் ஆண்டினான் கிருஷ்ணனை, கிருஷ்ணமுதிர மஞ்சள் தயிச்சாமல் சொல்வாள் வேடிக்கையா, அவ்வளவு சொல்லணும். கல்லு கடைகளேன் குனி அப்படின்னு சொல்லி கோபிகள்லாம் கிருஷ்ணனை ஆறு தீர்தம் வரும்போது அவன் முதுகில் மஞ்சள் தயிச்சாலும் அவன் சௌரபி எப்பேற்பட்டு வரும் பரம வைகுண்டநாதன். அப்போ சௌசல்யம்ன்ற குணம் இருக்கு. சௌசியன் குணம் ரொம்ப உயர்ந்த குணத்தோட இருக்கவா, பெரிய தனம் பிரபு, ஒரு சாதாரண கந்த வேட்டி வந்த பிச்சைக்காரனோட பையனா எப்படி இருக்கும், பழிவானா பரா திருமண பழகுவான். சௌசீல்யம் சௌலபியம் கிட்டே போக முடியாது. கிருஷ்ணாதாரத்த சௌலபியம் அதிகம், ராமாவதாரத்தில் காட்டில் வந்தாட்டு குரங்கு கூட குரங்கெல்லாம் கிட்ட போய் வந்தது, அவன் துக்கிரியம் கிட்ட வந்தான் அவ்வளோ பண்ணாரோ இல்லையோ அவ்வளோ கோபம். இதே ராமன் அரண்மனை இருந்தாலே கிட்ட போக முடியுமா, ஒரு குரங்கு உள்ள நோய முடியுமா, சத்திரியனாகும்போது ராஜாவாகும்போது ராமனை யாரும் உள்ள கூட பார்க்க முடியாது. காட்டுக்கு வந்தால் கௌரவம், கிருஷ்ணன் எப்பவுமே கௌரவிக்கிறார் தான். சௌசீல்யம் சௌரபியம் அந்த தயின்றது இந்த லோகத்தை ரொம்ப அதற்காட்ட உயர்ந்து தயை. விராட்டி சொல்றாரு அவரை காப்பாத்திரம் முடியாது திருமணம் பூமி தேவன் காப்பாத்திரம் இவர்கள்லாம் குணங்கள். அல்லிமாதர் போக மயக்குகள் எவ்வளவு மயக்கி பார்க்காள் அவெல்லாம், அதற்காட்ட உயர்ந்து தயின பண்ற பிரமாணம்லாம் காமிச்சு நீ தான் சொல்லிருக்க இதை காப்பாற்றான்னு சொன்ன உடனே பிராட்டி எல்லாம் கூட சந்தோஷப்படுறாளாம். தயவுகளை விருந்தை பார்த்துக்கேன் நம்மளுக்காக ரொம்ப வாழ்வியமா இருக்கணும். 42 ஸ்லோகம். பிராஜாபத்ய பிரபதி விபவம் பிரேட்ச பரியாய துக்கம் ஜென்மாகாங்க்ஷம் நிர்வசீவனே ஜக்குலாம் தத்துஷாம் வா ஆசாசானாஹ கதிஜன விபோஹ தத்பரிஷ்வங்க தன்யைஹி அங்கீகாரம் க்ஷணவிதயே ஆத சுந்தீரபாங்கைஹி. தயாதேவியே நீ பெருமாளோட ஆலங்கனம் பண்ணிட்டு இருக்க லட்சுமி நாராயணன் மாதிரி, எல்லாரும் எங்களுக்கு பெருமாள் அவசரப்படுறாரு. ராஜாபத்ய பிரதிபிபவம் பெருமாள் பாகவத புராணங்கள்லாம் பார்க்கும். ஆனா பேட்சிய பரியாய துக்கம் இந்திர லோகமாலும் அப்பிரிவு வேண்டேன்னார். இன்னும் பிரயோஜனம் அங்கே அவசரப்படுறான் அவன். இன்னும் இன்னொரு அர்த்தம் இந்திர லோகம்னு மோட்சமே வேண்டானார் வைகுண்ட வாசேவி. இந்த ஸ்லோகம் சொல்லும் போது இந்திய லோகம்னா சொர்க்க லோகம், அவளை அவசப்படுறா சுரலோகத்தில் இருந்தா கூட அவளை என்ன பண்றா. ஆஹா, திருமலையில எம்பெருமான் தயாநாதனா இருக்கானே அவனை சேவிச்சுதான் நம்ம நல்ல கடி கழிச்சிருக்குமே. பிரம்மாவா உட்காந்து என்ன பிரயோஜனம், ருத்ரனை உட்காந்து என்ன பிரயோஜனம், க்ஷணமாவது திருமலையில இருக்க மாட்டோமான்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம். எப்படியாவது இருக்கலாம் ஜென்மா காங்கன்னு பிரம்மருத்ராதிகள்லாம் கூட ஆஹா திருமலையில் நம்ம ஜென்மம் கிடைக்காதா, தஸ்துஷான் சக்குஷாம் வா உயிருள்ள பொருள்கள் உயிரில்லாதவர்கள் எப்படியானா திருமலையில் நமக்கு ஜென்மம் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறேன். குலசேகரவாசன ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம். குருகாய் பிறப்பேனே 9 பாசுரங்களில் திருமலையில் வாசத்தை விரும்புகிறார். சாவர் ஜங்கமம் சாவரம் அசையாம் அசையும் பொருள் அசையா பொருளாக இருந்தால் போரும். 4 விதம்
அசையும் போல சொல்றார், குருகாய் பிறப்பேனே திருமலையில, மீனாய் பிறப்பேனே, நெறியாய் இருப்பேனேன்னு ஒரு மூணு விதமான ஸ்தாவரங்கள், இதாவது ஜங்கமங்கள் அசையும் போல சொன்னார். ஸ்தாவரங்கள் அசையா போல இருக்க மாட்டான், திருமலையில வெட்டில் பிடிப்பேன் ஒரு அர்ச்சகனாக இருந்து வெட்டலா இருக்க மாட்டான், செண்பகமா இருக்க மாட்டான் செண்பகமரமாக, ஒரு தம்பகமா இருக்க கம்பமா இருக்க மாட்டான். இப்படி ஒவ்வொன்றாக மீனா இருப்பேன் சொன்ன மாதிரி படியா இருந்து ஒரு அசேத்தனமாக படியா கூட இருப்பானே, பவளாய் காண்பேனே, அப்படி காடாறு மாதிரி இருப்பானே சொல்லி, அப்படிலாம் அசையா பொருளாவோ அசையும் பொருளாவோ திருமலையில் ஒரு வாசம் இருக்காதானே ஏங்கிறா. துக்கத்தில் அனுபவிச்ச பிரஜாபதி என்ற பிரம்மாவோ ருத்ரனோ ஜென்மா காங்கன் விஷயமே ஜகுலாம் பிரஸ்துடாம் அசானாம் பெருமாள் நினைச்சா அதுதான் கிடைக்காது. பிரபன்னம் ஒன்றும் வேண்டான்றான், ஒன்றுமே வேண்டான், பெருமாளை மட்டும் எல்லாம் தரார். அவளே விட்டுருமாறார் அவனை, ஆரோக்கியம் இந்திரியம் ஔர்பண்யம் ஐஸ்வர்யம் சத்துசாலிதான் வியோகா பாந்தவே ஆயுள் கெந்தது, மனுஷனுக்கு கஷ்டம் வராதா, பலவித கஷ்டம் வரும், ரோகம் வந்துடும், இந்திரிய சக்தி குறையும், ஐஸ்வர்யம் வந்து போயிடும், சத்துருலாம் இருப்பார், இவ்வளோ பந்துக்குள்ளே வியோகம் வரும் மரணாதிகளாலே, ஆயுஷ் குறையும், இதெல்லாம் பகவான் அதெல்லாம் தரானவர்கள் பிரபஞ்சம் அவனே எல்லாத்தையும் தரான், ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஆனந்தமாக தரான் பகவான். அதனால நமக்கு அதெல்லாம வேணும். பத்யப்பயானாம் ஐஸ்வர்யம் பசூனாம் வா நகாமியே அகம் கதம்போ பூயாசம் குந்தோமா யமுனா தட்டே. பத்யப்பயானாமீஸ்வரம் வேண்டான்னு ரிஷிகள்லாம் கேட்குறா கிருஷ்ணாவதாரத்தில், கிருஷ்ணாவதாரத்திலே நம்ம இருக்கணுமே. அதுவரை பிரம்மப்பட்டவோடு நாங்கள் கேட்கல, பத்யப்பயானாம் ஐஸ்வர்யம் வேண்டாம், பசூனாம் வா பதி பசுபதி என்ற ருத்ரபட்டம் வேண்டாம், பிரஜைகளுக்கு பதி என்ற பிரஜாபதி என்ற பிரம்மபட்டம் வேண்டாம். கதம்போ பூயாசம் காரியமர்த்தனம் போது விஷத்தை கக்கினானே காரிய சர்ப்பவன் அடக்கிறதுக்காக பகவான் ஒரு கதம்ப மரத்தை மேலே ஏறி அந்த கடையில் அந்த யவன கரையில் ஒரு மடு கரையில் நேரம் கதம்ப மரத்தையே தொப்புரு குதிச்சான் பாம் அந்த காளியனுடைய படத்து மேலே. அப்போது அந்த காளியன் படம் பாக்கியம் பெற்றது, அந்த பாக்கியம் கூட வேண்டாம் சிஷிகளாக சொல்கிறான். அவர் ஏறி குதிக்கிறதுக்கு ஒரு மரத்தை மேலே ஏறுறாரு, அந்த கதம்ப மரமாக இருக்க மாட்டான், அதன் கதம்போ பூயாசம் கொந்த மரமாக இருக்க மாட்டான், அது போரும் பிராஜாபத்திய மட்டம் வேண்டாம். தவாஸ்மீதிச்ச அப்படின்னு பகவானே சொல்லிட்டாரு, நம்மளை விடமாட்டான் பெருமாள் தான் கதி, அது கதபமனோ புல்லோ எதுவாக தான் பகவானுக்கு அட்டி இருக்கணும், அவனை சேர்ந்தா இருக்கணும் பகவான் கொண்டு போயிடுவான். அயோத்தியில் அப்படிதான் வாழும் சராதரமெல்லாம் நற்பாலு குறித்தன் அயோத்தியில் பிறந்த ஜா வியாதியமே வச்சு எல்லாரையும் இந்த சாந்தாமி லோகத்தக்கூடிய அந்த லோகத்துக்கு அழைச்சி போயிட்டான். நான் முகநாள் பெற்ற நாட்டில் அவளுக்கு இந்த பூலோக புரித லோகம்லாம் வேண்டாங்க, அப்படி பெருமாள் சம்பந்தம் இருக்கணும். அது ஏன்னா அது சொல்லி தான் சொன்ன செய்து காட்டினான். யுத்த காண்டத்தில் யுத்தத்தில் எதிவா ராவண சுவயம் ராவணே வந்தாலும் சரணாய் வேணாம் மன்னிச்சிருவேன், சிறுதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாத்திரை ஒரு தடவை உன்னை சேர்ந்தவன் சொல்லிட்டே போகிறோம் நான் அவனை காப்பாற்றுவேன் சர்வபாபே பிஹான்னு. அதனால் யார்கிட்ட வந்தாலும் அந்த பயத்தை நான் போட்டுவேனாலே, அதே மாதிரி தன்னை சேர்ந்த ஜனங்கள் அயோத்தியை தான் புல் பூண்டு மொத்தம் அயோத்தியை வந்து அத்தனை ஆகியும் போயிட்டாரு சொன்னபடி செய்தான். அப்படிப்பட்டவன் திருமால தொடர்புடையாக சொல்றார், மேம்பொருள் போக விட்டு அதாவது பிராஜாபத்தியம் ரௌத்ரபட்டம் இதெல்லாம் வேண்டாம். ஆழ்வார் சொல்றார் மேம்பொருள் இதுக்கு வேண்டாம், இதர புருஷார்த்தங்கள் தர்மார்த்த காமம் மோட்சம், மோட்சம் தவிர இதர மூணு தர்மார்த்த காமங்கள் வேண்டாம். மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உடம்பு இதெல்லாம் எதுக்கு அழியக்கூடியது, தத்துவமான பகவான் நித்தியமான பகவான் சத்தியமான பகவான் சத்தியம் பேருவனுக்கு மெய்மையை மிக உணர்ந்து உயர்ந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டு ஆம் பதி அறிந்து கொண்டு உபாயத்தை தெரிஞ்சினேனா, அதாவது பக்தியோ பிரபத்தியோ நீ தான் காப்பாற்றுற உபாயத்தை தெரிஞ்சுண்டு ஐம்புலர்கள் அடக்கி இதர புருஷார்த்தங்கள்லாம் விட்டு இந்திரியங்களை அடக்கி பெருவால் தான் கதி, அகங்காரம் மமக்காரம் கூடாது, காம்பர தலைகரைத்து தலையை மொட்டடிக்கிறது என்ன அர்த்தம், எது ஒரு பெருமாண்ட போய் மொட்டடிக்கும் மொட்டடிக்க கூடாது சாஸ்திரம் உபனியானாக்கா, இதான் பிரார்த்தனை பண்ணி மொட்டடிக்கிறது என்ன காரணம், நமக்கு எந்து மயில் கூட கேசம் கூட எந்த இல்லை, மொத்தம் நீ தான் காமி கொண்டு மொட்டடிக்கிறான். காம்பர சிறை
அகம் கிடையாது, நானே கிடைச்சா நான் அகம்ன்ற தான் நான் கர்வம் கூடாது, என்னது அகம் அதான் கூடாது. உன் கடைத்தலை இருந்து எல்லாத்தையும் அகங்கார உபகாரம்லாம் விட்டுட்டு உன்னுடைய வாசல்ல எங்கேயோ இருந்தா போறோம். வாடும் சோம்பரை உகத்தி இப்படி இருந்துட்டோம்னா இவாடுதான் பெருமாள் ரொம்ப பிடிக்குமா, நான் பக்தி யோகம் பண்ணிட்டு வரேன், உபவாசம் பண்ணிட்டு வரேன்னா பண்ணிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம் பார்த்துட்டே இருப்பார். எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, நீ தான் கெடிய வருவாள் ரொம்ப சந்தோஷம், என்னையே நெஞ்சில் வந்தானே நான் சொல்லலாம் கேட்டு. வாடும் சோம்பரை உகத்தி போலும் பிரபன்னன், சோம்பரன் வேற எந்த உபாயத்து போகாது, நீ தான் கெடி ரொம்ப கூப்பிடுறங்கத்தானே சொல்லி கூப்பிட ரங்கநாதனே. அதனால சரணாகதிக்கான வசந்த தத்துவம் கிடையாது. நாகந்து சரணஸ்தத்து கலாம் கோட்டி தமி அப்படின்னு ரகசியத்தை கோடு எடுக்கிறார் துவக்கம். நாகன் சரணாகதி பண்றானே அவனுடைய கோட்டி ஒரு பங்கு கூட வேறு யாரும் இணையாக மாட்டாள். அதனால பரிஸ்வங்க யார் காரணம் தயை, பெருமாள் தயைன்னு உணர்த்தாலே எல்லாரும் ஏற்றுக்கிறான் பாபியை கூட. அதனால இந்த தொத் பரிஸ்வங்க தன்யை நீ பெருமாளையும் தனுஷ்வங்கோடைய அணைச்சிக்கிற பிரபலையும் அணைச்சிக்கிறப்பார் பரிஸ்வங்க தன்யை அப்படி க்ஷணமபி தயை, க்ஷணம் கூட அவளை வாட உறுதல நீ க்ஷணமபி தயை அப்படி சொன்னார். அனாவர்த்தை சப்த அனாவர்த்தை சப்தோ, க்ஷணம் கூட பெருமாள் ஜீவனை விடாத பண்ணிடுற நீ மோட்சம் போயிட்டு விட மாட்டேன்ட்டு உபாசம் பண்ணி பிரபன்னம் பண்ணி இந்த வித்தியை உபாசம் பண்ணாக்கா பிரபத்தி ஒரு வித்தை தான், கடைசியில் என்ன மோட்சம் போறான், கடைசியில் பாஷை என்ன முடிக்கிறது, அனாவர்த்தை சப்தா அனாவர்த்தை சப்தாத்துன்னு முடிக்கிறது. ஆபத்தி கிடையாது, ஜெகன மரணம் வரதே கிடையாது. அதனால கதாச்சு ஆபத்தை ஷெட்டின்னு பகவான் சொல்றார். ஒரு சமயம் கூட நான் விட மாட்டேன் மோட்சம் போயிட்டு வரேன்னு விட மாட்டேன் பகவான். ஏன் கதாச்சு ஆபத்தை ஷெதி விடவே மாட்டேன். இந்த பரம புருஷ சத்து சங்கல் பகவான் பாஷத்தை முடிக்கிறார். பெருமான் பரம புருஷன், அவன் சத்து சங்கல்பன், சொன்னத்தை மீற மாட்டான். உபாசம்னா மோட்சம், பிரபன்னம்னா மோட்சம் சொல்லிருக்கானே, தவாஸ்மித் யாருதே அகந்த்வாசமாவுக்கு மோட்சிஷ்டான்னு சொன்னாரே, அது மூலம் அவன் செய்தான். இதனால பரமபுருஷன் சத்திய சங்கல்பன், சொன்னத்தை செய்பவன், அத்தியர்த்த பிரியம், ரொம்ப ஞானியை பார்க்கான். ஞானி எப்பேற்பட்டவன், நாலு விதமான பக்தர் சொன்னார்கள், ஞாசி அர்த்தாத்தி ஆர்த்தா பெருமாள்கிட்டே இதெல்லாம் யாத்திரிக்கிறவன், ஒன்றுமே மாட்டான்னு யாருக்கும் ரொம்ப ஞானி. அப்போ இவங்க ஞானி தான் மோட்சம் போக முடியும், அவன் ரொம்ப ரொம்ப பிரியமான் பெருமாளுக்கு, அத்தியர்த்த பிரியம் ஞானிலம் தத்வா, ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு பிரபன்னம் எனக்கு கிடைச்சானே அப்படின்னு சொல்லி அவன் பிணிகளுக்கும் போக விட்டான் ஆழ்வார். கொஞ்சம் போயிட்டு வரேன்னு சொன்னா கூட எல்லாம் விட முடியாது பகவான் மோட்சத்தை பண்ண விடமாட்டேன். அதனாலே பெரியாழ்வார் சீனால் செறிந்தேறிய மேல் செற்றலேறி குழம்பிருந்து எங்கும் ஈனால் அரிப்புண்டு மயங்கி எல்லை வாய்ச் சென்று சேருவதன் முன்னம் வாயினால் நமோநாரணா என்று மத்தகத்திலை கைகூப்பி போயினால் இத்திசைக்கு என்றும் பிழக்கொழுக்கிலும் பிணை கொழுக்கிலும் போக விட்டாரே. இத்திசைக்கு மறுபடியும் பதிவுல போயிட்டு வரேன் சொல்ல பிரபலம் விடமாட்டார். பிணை கொழுக்கில் ஏதாவது சாமி நான் ஏதாவது செக்யூரிட்டி வச்சு போடுறேன்னா கூட ஒன்னும் விடமாட்டேன்ற ஏற்கனவே சமூக சொன்ன மாதிரி தான் ஞானம் தந்தா கதா இது ஆபத்தே சரி. எதுக்கு எப்பாவது ஞானம் வந்து பிரபத்தி பண்ணியானா போறும், மோட்சம் கொடுத்துட்டு உன்னை விடவே மாட்டான் பகவான். சீனால் செறிந்தேறி கொஞ்சம் வருமா ஆசை போகுமா, அப்புறம் போறான் அப்புறம் போறான் அப்புறம் போறான்னு நினைச்சிருந்தே இருப்பான். தாயே தந்து என்றும் தாய்மை கலை பக்கம் சம்சாரத்திலேயே ஒரு மோகம், மரணம் வந்துருத்து எவ்வளவு ஆசை போகலையே அவருக்கு வயசாகிருக்கு, உடம்பெல்லாம் புண்ணு வருது சீ வருது, சீனால் செறிந்தேறிய புண்மேல் புண்ணு வந்துடுது, செட்டலேறி அசி எல்லாம் வந்து நான் குழம்பின்னு இருக்கான் ரொம்ப ஆபாசமா சொல்ற பெரியாள். அப்ப கூட ஒரு புத்தி வராது, அந்த சீ புண்ணுல ஈமைக்கிறது, ஈமைக்கிறது அரிக்கிறது, ஈயினால் அரிப்புண்டும் மயங்கி சரி இந்த மாதிரி படிக்க மாட்டான் தசை வருது. அப்போது பரிதாசம் இல்லாமல் பண்ண மாட்டான், வயல் பண்ணிட்டாக்கா செல்லவா சென்று சேருவதன் முன்னும் வாயினால் வாயார நமோனமாக நாராயணாக சொல்ல மாட்டியா, சொல்லி சரணாகதி பண்ண மாட்டியா, வாயினால் நமோ நாராயணா என்று தன் பின்ன நாராயணன் அஜாமீனன் கூட்டான் சாகர சமயத்துல நாராயணா அடுத்து கூட்டான் பிள்ளையே பெருமாளுடைய பாரிசுதார் பெருமாளுடைய கைங்கிரி வராட வந்துட்டார் மோக்ஷ ஆசையம் போறதுக்கு. வாயினால் நமோ நாராயணா என்று மத்த எத்தடை கைகூப்பி போயினால் அப்பா போனா
அப்படி போயிட்டேன்னா அந்த சமயத்திலேயாவது உயிர் கொண்டு பிரன்யாசம் பண்ணி அனுமதி பண்ணிட்டான்னா அந்த செய்தியாக பிணக்குழைக்க பிணை குழைக்கலாம் போக விட்டார், போகவே விடமாட்டார் பகவான். அதனாலே பவனே அஸ்து கீட ஜென்மமேன்னு ஆளவதாக சொல்றேன். புழு பூச்சியா வந்தாலும் போறோம், ஒரு கஷேத்திரம் மகக்ஷேத்திரம் பாகவதா கஷேத்திரம் இருக்கணும் அப்படி சொல்லக்கூடிய பெரியவாள் ஆழ்வார்கள் ஆச்சார்கள் அதான் ஆசைப்படுறான். சிரஞ்சீவிது வைதேகி எரிவான் எரிமாசம் தரிசதி நதிவேயம் கிணபிவினா தாம் அதிதேக்ஷணாம் ராமாயணம் சொல்றார். எப்படி பிணை கொடுக்கிறது, இந்த பக்தன் பிரபந்தனை கைவிட்டு போனான்ட்டு பகவான் செக்யூரிட்டி வச்சா கூட அனுப்ப மாட்டேன். அவளை போய் சீதை அசோகத்தில் இருக்கான், அனுமான் போய் தூது தூது போறார், கனையாயிலாம் வாங்கிட்டு வர்றார், கனையாயி கொடுத்து ராக்கடியெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. அப்போ நீ ராமன் சொல்லி அனுப்புறார், இப்படி இதில் சொல்ல அனுமான் சொல்ல அவருடைய நிலையை ஊர்துவாம் மாசம் நதிவிஷ்டியே சொல்லியிருந்தா செய்தினர். ஒரு ஊர்துவம் மாசான் ஒரு மாதத்துக்கு மேலே நான் பிராண வருமான ராமன் என்ன வந்து ஆகியும் போகிறேன்னா சொல்லுவோம் சீதை சொல்கிற வாக்கியம். அதை சொல்கிற அனுமான் அப்படியே சொன்னான், மாதம் வரைக்கும் தெரிக்கிறாரா என்னை விட்டுட்டு, நான் அவளை விட்டு க்ஷணம் கூட தெரிய மாட்டேன் ராமன். நான் ஜீவே எம் க்ஷணம் அபிவினா அப்படி சீதை மைங்கண்ணி அவளை விட்டு தெரிவிக்க மாட்டேன். அவனை பார்த்ததே எப்படிப்பட்ட ராமன், எப்படிப்பட்ட ராமன், ராமனை பார்த்ததே இருப்பா அயோத்தி ஜனங்கள். தோல் கண்டா தோழே கண்டா புங்சாம் செத்ததிஷ்டா விகாரணா புருஷாலாம் நம்ம ஃப்ரீயாக மாட்டோமா நம்ம அவ்வளோ அழகு உள்ளவன் ராமன். அப்படி ராமனை பார்க்காத இருக்கவா என்ன பிரயோஜனம், அந்த அழகை பார்த்ததே இருப்பாள். ராம பட்டாபிஷேகத்து நாளெல்லாம் குறைச்சாச்சு, ஆனால் கைகையை வர வாங்கிட்டா ராமன் காட்டுக்கு போகணும்னு. இதை சுதந்திரம் மூலமாக சொல்லி அனுப்புகிறேன், ராமன் ஆயுஷ்வா தசவரம் நான் பேசணும்னு சொல்லி ஆயுஷ்வான்னு சொல்லி அனுப்புகிறேன். அப்போது வெளியில் வர முதல் கெட்டு ரெண்டாம் கெட்டு அப்படி ஒவ்வொரு கட்டாக வருவார். அந்த புறத்துலேருந்து ராமன் தன்னுடைய மாடியிலே வெளியில் வர்றார் தகப்பனாரை பார்க்கறதுக்காக. சுதந்திரன் தேரோட காத்து இருக்கார், ஜனங்கள்லாம் இந்த காலத்து ராஜாக்கள் எளிய ராஜாக்கள் வந்தால் ஜனங்கள்லாம் நிற்பார், இப்போவே இருக்கிறார். அப்போ கேட்பாங்க ஏன்னா அதை பார்க்க அழகா ராமனை பார்க்க, ஆஹா நீ பார்த்தியா சேவிச்சா ஒவ்வொருத்தர் கேட்டுக்கிறான். நான் இப்போதான் ஒரு தான் பார்க்கேன் சில பேர், நான் பல வாக்கி பார்த்தேன் பார்த்ததே இல்லை சில பேர் பார்த்தது இல்லையா ராமனை. என்ன பாக்கியம் இழந்தவர் நீங்கள், வால்மீகி எழுதுறார். எஸ்ட ராமம் நபஷ்யே தூ எஞ்ச ராமன் நபஷ்யதி, யார் ஒருத்தன் ராமனை பார்க்கலையோ அவன் நீங்கள் பார்க்கட போற அவனால் பார்த்துருக்கணவன எஞ்ச ராமன் நபஷ்யதி. ரெண்டு பிரயோஜனம் இல்லை, ரெண்டு பேரும் ராமனை நீ பார்க்காட்டாலும் ராமன் உன்னை பார்க்காவிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்களும் எதுக்கு ஜென்ம எடுத்தவங்க வைவாதம் இல்லை நிந்திதவர்கள் ஓகே ஸ்வஸ்ம அனுபவியே என்ன பாவம் பண்ணேன்னு அவ்வளவு இருந்து போகலாம் ராமனை பார்க்கலன்னா. அப்படிப்பட்ட சீதையை பார்க்கலாம் ஒரு க்ஷணம் இருக்க மாட்டேன்னு சொன்னார். விட பகவான் தான் பிரபலன் விட மாட்டேன்னு என்முகூர்த்தம் க்ஷணம் வாவி, எப்படி இருந்தது பகவான் பக்தன் இவன் க்ஷணம் வாவி வாதேவ சிந்தது எப்படி பகவான் நினைக்கிறாரோ அதான் க்ஷணம் கூட பிரயோஜனம் இருக்கக்கூட மாட்டான் என்று சொல்லி இன்னைக்கு உபநியாசத்தை இதோடு முடிச்சுக்கிறேன். விசேஷத்துக்கள் நாளைக்கு சொல்றது தொடரலாம். 42 முடிஞ்சது. பிரதாக்க சிம்மா கல்யாணம் சிவதேவி வேதாய வேதாந்த குருவே நமஹா.